வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து பிராய்லர் கோழியை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பதிவிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகள் வந்து தண்ணீர் குடிக்கிற நிப்பிள், அந்த நிப்பிளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏரியாவில், அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ராமாயணி என்ற பகுதியில் வந்து முல்லைவேந்தன்ற நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து நடத்திட்டு வர்றாரு. அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிப்பிள் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த நிப்பிள் வந்து அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிப்பிள் வந்து போட்டிருக்காரு. அந்த நிப்பிளை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக அதனால் என்ன பயன் அப்படின்றத இந்த வீடியோவில் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் வந்து ஏ முல்லைவேந்தன். ஃபார்முடைய பேர் வந்து கலையரசி ராமியம்பட்டி. நாங்கள் வந்து இது ஒரு 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிப்பல் போட்டோம்னா 7வது நாள் இல்லை 9வது நாள்லேருந்து கோழி குஞ்சி வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாண்ணா, இப்போ பார்த்தேன் நான், இந்த நிப்பல் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. நம்ம ஏரியாவில் யாரும் இந்த மாதிரி நிப்பல் போடல. இந்த நிப்பல் போடுறதுனால என்ன யூஸு, இது எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ நம்ம போடலாம், இது யார் யாரெல்லாம் போடலாம்? இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே போடலாம். இந்த டிங்கர் இருக்கிறது போல் நிப்பல், நாங்கள் நிப்பலில் தான் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். தண்ணி வந்து அதிகமாக கோழி குடிக்கணும், எந்த திசை திரும்பினாலும் இந்த பக்கமும் தண்ணி குடிக்கணும், இந்த பக்கம் தண்ணி குடிக்கணுன்றதுனால நிப்பல் போட்டோம். அடுத்தது டிங்கர் போட்டோம், அதுக்கு பாக்ஸ் வச்சோம். ஆக்சுவலாக வந்து கோழி கோழி விதை தின்னும்போது எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தோம்னா தான் அதனுடைய ஈல்டு வந்து கரெக்டாக வரும். 7வது நாள்லேருந்து நம்ம இந்த நிப்பலை இறக்கி விட்டோம்னா 7வது நாள்லேருந்து குஞ்சு வந்து கொத்தி குடிக்க ஆரம்பிச்சிடும். 7வது நாள் 9வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குஞ்சுமே டக்கு 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 டக்குன்னு அந்த நிப்பலை தட்ட ஆரம்பிச்சிடும். தட்ட ஆரம்பித்து நல்லா குடித்து நல்லா வந்து அந்த பேசிக்லேருந்தே தண்ணி குடிச்சினாவே நல்ல ஓரளவுக்கு நம்ம கோழி வந்து நல்லா வளர்ச்சி வரும். இப்போ இந்த நிப்பல் வந்துன்னா 8வது நாள்லேருந்து குஞ்சுகளுக்கு விடலாம். அது வரைக்கும் 8வது நாள்லேருந்து குஞ்சுங்களை அந்த நிப்பல் இருக்கிற ஏரியாவில் நம்ம 8வது நாளில் விடலாம். 9வது நாள் நம்ம பூடிகளேருந்து பிரிச்சிருவோம். குஞ்சு ஒரு வட்டத்துக்குள்ளேருந்து 9வது நாள் பிரித்து விட்டோம். 9வது நாள்லேருந்து எல்லாமே நிப்பலில் குடிக்க ஆரம்பிச்சிடும். நிப்பலில் குடிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அந்த டிங்கர்லேயும் குடிக்கும், நிப்பல்லையும் குடிக்கும், ரெண்டுமே குடிக்கும். மெயின் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டது வந்து நிப்பல் தான். நிப்பலில் வந்து நல்ல ஈல்டு வந்தது எங்களுக்கு. சரி, தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும், நிப்பல்லையே கொஞ்சம் இதாக இருக்குன்றதுனால தான் அப்பறம் மேலே தான் டிங்கர் இறக்கணும். இப்போ இந்த டிங்கர் வந்து இப்போ இந்த இது நீங்கள் நிப்பல் போடுறதுனால உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ இதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டு, என்ன கணக்கு அதுக்கு? நம்ம ஒரு பண்ணைக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எவ்வளோ செலவாகும் மேக்ஸிமம்? ஒரு பண்ணைக்கு போடுறோம்னா இது வந்து நிப்பல் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் எடுத்தோம். நாமக்கல் கோழி இதில் தான் எடுத்தோம். நாங்கள் 5 வருஷத்துக்கு எடுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. இப்போ என்ன ரேட்டு என்ன இதுன்றது கரெக்டாக முழு விவரம் தெரியல. இன்றைக்கி வந்து ஒரு பொருள் வந்து 2x ஆகி போச்சு. அன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப சீப்பாக தெரிஞ்சுது, அதனால் அன்றைக்கி இதை போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழிக்கு வந்து எப்படியுமே வந்து நம்ம மருந்து கொடுத்தே ஆகணும். ஆமாம். தண்ணியில் கலந்து கொடுக்குறாங்கல்ல? ஆமாம் ஆமாம். அதை வந்து நீங்கள் எப்படி இந்த நிப்பல் மூலிமா எப்படி வந்து நீங்கள் மருந்துகள் வந்து எப்படி கொடுக்குறீங்க? நிப்பல் மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ துளசி, சளி பிடிச்சினா துளசி கொடுப்போம், கத்தாழை கொடுப்போம், சோத்து கத்தாழை கொடுப்போம். ஒரு சில பொருள் கொடுக்குள்ள வந்து டேங்க்லே ஃபில்டர் பண்ணி தண்ணியில் கலந்துருவோம். இந்த தண்ணியில் கலந்து இந்த ஃபில்டர் ஆகாத ஒரு சில பொருளை வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து டிங்கரில் கொடுத்துருவோம். நிப்பலில் வராது, அதை வந்து டிங்கரில் கொடுத்துருவோம். நிப்பலில் வரக்கூடிய எந்த பொருள் இருந்தாலுமே, தண்ணி லிக்விட் எதாக இருந்தாலுமே நிப்பலில் கொடுத்துட்டோம்னா டைரெக்டாக நிப்பலுக்கு நிப்பலில் வந்துடும், டிங்கருக்கு டிங்கரும் இறங்கிடும். தண்ணி வந்து டேங்க்கில் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக் இறங்கிடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிப்பல் சிஸ்டத்தை வந்து போட்டிங்களா? ஆமாம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டில் வந்து வாங்கினீங்க, இப்போ என்ன விலை நிலவரம் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது? இல்லை, இன்றைக்கி இந்த நிலவரம் பற்றி நமக்கு எதுவும் தெரியல.